எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது தை மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியான சபலா ஏகாதசி நாளனைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும், அதே மாதிரி வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், வறுமை நிலை இது அனைத்துமே நீங்கி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தினுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே செய்முறை விளக்கத்தோடு நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். நம்ம சேனலை இதுவரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற தகவல்கள் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே வீடுகளில் குலதெய்வத்திற்காக கலசம் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும். குலதெய்வத்தினுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இப்படி இந்த கலசம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த கலசத்தில் குலதெய்வம் ஆவாகனமாக தான் சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாரனைக்குமே கலசம் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கலசத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா வெற்றியை தரக்கூடிய வெட்டிவேர் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். வெட்டிவேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இயற்கையிலேயே நமக்கு நல்ல நறுமணமுள்ள பொருள். அப்படி அந்த பொருளை நம்ம இந்த குறிப்பிட்ட கலசத்தில் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வம் கலசத்தில் ஆவாகனமாவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கட்டாயமாக இடம்பெற வேண்டிய பொருள் எது அப்படின்னு பார்த்தா அரகஜா. அரகஜாவை நம்ம மஞ்சளோடு சேர்த்து பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை அரகஜாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து வெட்டி வேரோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எது அப்படின்னு பார்த்தா மஞ்சள் மற்றும் குங்குமம். எந்த ஒரு கலசம் வைத்து வழிபாடு செய்தாலுமே மகாலட்சுமி தாயாருக்குரிய கலசமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கலசம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நம்ம மஞ்சள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம இந்த பொருட்கள் அனைத்துமே சேர்த்ததுக்கப்புறமா அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லித்தரக்கூடிய ஒரு கனி அப்படின்னு சொல்லி பார்த்தா எலுமிச்சை கனி. அப்படி அந்த எலுமிச்சை கனியை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம கலசத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்ல நறுமணமுள்ள மலர்களாக கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வீடுகளில் குலதெய்வ வழிபாட்டிற்காக தயார் செய்ய வேண்டிய கலசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் அனைத்தையுமே காட்டுறேன். ஏகாதசி நாள் அப்படிங்கிறதாலேயே பெருமாளுடைய திருவுருவ படத்தை நீங்கள் முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து வாசனையுள்ள மலர்கள் அனைத்துமே சூடுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை நம்மளுடைய வழிபாட்டில் கண்டிப்பாக இடம்பெற செய்வது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக நம்ம தயார் செய்த குலதெய்வ கலசம் பக்கத்திலேயே நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய விதத்தில் உருளி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படி தயார் செய்ததுக்கப்புறமா வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம், பெருமாளுடைய விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய முறையில் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாகவே நம்ம வீடுகளில் விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் அந்த தெய்வத்திற்குண்டான விசேஷ நாட்கள்லையும் அதற்குண்டான அபிஷேகங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் நேர்மறையாற்றல் நிறைவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்துக்கோங்க. நிறைய பொருட்களை பயன்படுத்தி நம்ம அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி 3, 5, 7 அப்படிங்கிற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மஞ்சள், குங்குமம், பால், தயிர், பஞ்சாமிரதம் இப்படி இந்த பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பஞ்சாமிரதம் தயார் செய்வதில் உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வீடுகளில் மாதுளை முத்துக்களை பயன்படுத்தி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த வழிமுறையை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. என் கூடவே சேர்ந்து பயணம் செய்யுங்க. அபிஷேகங்கள் அனைத்தையுமே கண்குளிர பாருங்கள். நீங்களும் உங்களுடைய வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு இந்த மாதிரியான முறையில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனதிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைப்பதற்குண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.
அதுலேயும் நமக்கு இந்த தை மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளானது தேய்பிறை ஏகாதசியோடு சேர்ந்து வருது. ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு. அப்படி அந்த விதத்தில் இந்த தை மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியை சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த சபலா ஏகாதசியினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அதற்குண்டான புராண கதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அனைத்து தகவல்களையுமே சொல்வதற்காக ஆர்வமாக காத்துட்ருக்கிறேன். பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீடுகளில் கண்டிப்பாக இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாளோடு நமக்கு ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட திதிகள் சேருது அப்படின்ட்டு சொன்னால், இப்போ சதுர்த்தி திதி, ஏகாதசி திதி, பஞ்சமி திதி, இப்படி இந்த முக்கியமான திதிகள் அனைத்துமே சேரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்ம வீட்டில் நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் அனைத்துமே செய்வதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமை நிலையும் தீரணும், செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள் அனைத்துமே செய்வது அப்படிங்கிறத செய்கிறோம். அப்படி அந்த முயற்சிகளோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களை மங்களகரமாக தயார்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். நெற்றி நிறைய குங்குமம், தலை நிறைய பூக்கள், கை நிறைய வளையல்கள், பாரம்பரிய உடை அணிந்து இப்படி இந்த பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே உங்களுடைய வீடுகளில் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கண்டிப்பாக வீடுகளில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரி நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு அப்படி அந்த கல்லுப்பை நம்ம வீட்டு பூஜையறையில் பூஜைகள் செய்யும் பொழுது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்பு இருக்கக்கூடிய காரணத்தாலேயே கண்டிப்பாக வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அதனால் இந்த பூஜை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை வாங்கி வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கணும்.
இப்போ நம்ம அபிஷேகம் அனைத்துமே நிறைவடைந்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு விருப்பமான முறையில் நிறைய மலர்கள் வைத்து அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு, இப்படி இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நம்ம 11 வெற்றிலைகளை வாங்கிட்டு, அந்த 11 வெற்றிலைகளுமே இப்போ நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை சுற்றி வச்சதுக்கப்புறமா 1 ரூபாய் நாணயத்தை அந்த வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வெற்றிலை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும், அந்த வெற்றிலைக்கு மேலே நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாளனைக்கு ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்திலையுமே நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். தை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அகல் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சாதாரண தினங்களையும் நம்ம வீடுகளில் நிறைய விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கினுடைய ஒளியானது எப்படி இருளை நீக்கி நமக்கு வெளிச்சத்தை தருதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதற்குண்டான வழிபிறப்பதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களையும் சரி, இல்லை ஏகாதசி தீதி நாட்களையும் சரி, நிறைய விளக்குகளை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒவ்வொரு விளக்கிற்குமே நீங்கள் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய மலர்கள் கிடைக்குது, நிறைய விதமான மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு விளக்கிற்குமே ஒவ்வொரு விதமான மலர்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே மலரை 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒவ்வொரு விளக்கிற்குமே வைப்பது அப்படிங்கிறது கூட செய்துக்கலாம். இப்படி நம்ம வெற்றியை அருளக்கூடிய வெற்றிலைக்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அகல் தீபத்தில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பணப்பிரச்சனைகள் நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வழங்குவதாக சொல்லப்படுது. அதனால் இப்பேற்பட்ட நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாரணைக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த வழிமுறையை பயன்படுத்தி வீடுகளில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒவ்வொரு விளக்கையுமே நீங்கள் ஏற்றும் பொழுது மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தீபத்தினுடைய ஜோதியில் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் எழுந்தருள்வதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சரித்து கொண்டே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேர் இந்த ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக கடைபிடிப்போம். அப்படி நீங்கள் விரதத்தை தொடங்கும் பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை சாயந்தர நேரத்தில் நீங்கள் வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, அப்படி எந்த நேரத்தில் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படும் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் செய்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் இல்லையா, அதனால் மகாலட்சுமி தாயாருக்குரிய அஷ்டகம் பாடுவது, மகாலட்சுமி தாயாருக்குரிய 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மலர்களை கொண்டு அர்ச்சிக்கலாம், நாணயங்களை கொண்டு அர்ச்சிக்கலாம், தாமரை விதைகளை கொண்டு அர்ச்சிக்கலாம், இல்லை குங்குமத்தை கொண்டும் அர்ச்சிக்கலாம். எதில் உங்களால் அர்ச்சனை செய்ய முடியும், இல்லை எதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அர்ச்சனைகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கப்புறமா நம்ம தூப தீப ஆராதனை காண்பித்து நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். தூப தீபம் காட்டும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அனைத்து இடங்களையுமே தூபம் காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் தீபாராதனை காண்பிக்கும் பொழுது வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த அதிர்வலைகள் அனைத்துமே நம்ம வீடுகளில் எழக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்காகவே அனைத்து தெய்வங்களும் நம்மளுடைய வீடுகளுக்கு வருகை தருவதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையுமே நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மலர்களை கொண்டு அர்ச்சித்தாலும் சரி, இல்லை குங்குமம் கொண்டு அர்ச்சித்தாலும் சரி, அப்படி நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அனைவருமே ஒன்று கூடி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த மகத்துவம் வாய்ந்த தை மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சபலா ஏகாதசி நாரணைக்கு நம்ம வீடுகளில் அனைத்து விதமான கஷ்டங்களும் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியான
சபலா ஏகாதசி நாரணிக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.